மழை நேரம் வந்துருச்சு, ஆரம்பிக்க வேண்டிய தானே. என்ன தலைவரே, திருவிழாக்கு போறேன்னு சொல்லிட்டு வண்டி இவ்வளவு மெதுவா ஓடிட்டு போறீங்க? சரிதான்யா, சாமி நமக்காக காத்துட்டு இருக்கட்டும். எல்லாம் உங்க ராஜ்யம் தான், அசத்துங்க. என்ன இது, ரெண்டு வண்டியும் கொண்டாந்து வழியில் நிறுத்திட்டே நான் அப்படிங்க போறது? ஓஹோ, நீ போனியே, நீதான் போல இருக்கு, இறங்கி வா. என்ன கேட்ட? வண்டியை வழியில நிறுத்திட்டா எப்படி போறது? தம்பிக்கு எந்த ஊரு? பக்கத்து ஊருங்க. அதான், இது தலைவர் ஊரு, தலைவர் ரோடு, தலைவர் ஜீப்பு. நீ குறுக்கால வந்ததே தப்பு, வந்து ஏத்து கேள்வி கேட்டது அதுக்கு மேல தப்பு. இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்னங்க? நீ பொடி நடையா நடந்து ஊரை போய் சேர்ற. அப்ப என் வண்டி? அத நாங்க வித்துறோம், நீ போயா. போயாடே, என்ன மரியாதை, என்ன மரியாதை. அடுத்த முறை நீங்க தான் தலைவர். எல்லாரையும் காக்க வச்சதுக்கு மன்னிக்கணும். பரவாயில்ல, குடுங்க. மறுபடியும் மன்னிக்கணும், மொத்தமா மன்னிச்சாச்சு, குடுங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல, இந்த கலசத்தை வாங்கி அபிஷேகம் பண்ண சத்தியமூர்த்தி ஐயா தான் வரணும். குருக்களே, அதோ அவரே வந்துட்டாரே. ஐயா வாங்க. வணக்கங்க. நமஸ்காரம். ஆரம்பிச்சுடலாங்களா? உள்ளவாங்க. மறைமுகமா வேண்டிக்க எங்களுக்கு இது ஒரு வழி. உங்களுக்கு தெரியாததா? ஈர்க்க சுமங்கலியா இருமா? அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. எனக்கு வேணாம். ஏமா, உங்க ரெண்டு பேருக்கும் பொண்ணா பிறந்தது எனக்கு பெரிய ஆசீர்வாதம் தானேமா? உன் பொண்ணு இல்லையா? நீங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்குறீங்க, எங்க உன் சத்புத்திரன் மட்டும் காணும்? வந்துங்க, கோயிலுக்கு போயிருக்கான், பரிவட்டம் கட்டும் போது கூட வந்திருந்தான். யோசிச்சு யோசிச்சு சொன்னாலே அது பொய்னு தான் அர்த்தம். எங்க போயிருக்கான் தெரியலீங்க? பெத்த புள்ள எங்க போயிருக்கான்னு பெத்தவளுக்கே தெரியலன்னா அவன் ஒண்ணும் தப்பு தண்டாவுக்கு போறவன் இல்லையே. இந்த வக்காலத்து தான் அவனுக்கு எடுக்குது. நீங்க அரசியல் பதுக்கி வச்சுக்கிட்டு
வயசுக்கு மக்கள் குறா என் வீட்டை சீக்கிரம் வர போயிடலாம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு வாடாமட்ட நேரம் வரும் சந்தோஷம் போடாமட்ட அம்மா வேற யார் இருக்கா? எல்லாம் ஓட்டானுங்க. ஏன் அடிக்க தாங்கலாம் உங்களுக்கு தாங்குவானுங்களா? எங்கடா சுத்திட்டு வர? என்னடா மரியாதை குறையுது? சண்டைன்னு வந்தா மரியாதையே இல்லடா ராஸ்கல். பாத்தீங்களா தம்பி? டேய் சுமாரா அண்ணே, இது நமக்கு மான பிரச்சனை. முதல்ல 100 மூட்டை தூக்கலாம் பிராமண்ணா, அது பத்தாது. 200 மூட்டை தூக்குறோம், எல்லார் வீட்லயும் போடுறோம், தூக்குங்க. ஏய் ஏன்டா மறுபடியும் வந்துட்டா? அரைச்சி எவன்டா வரவா? நீ தூக்குடா. வர்றதே ராத்திரில திருட்டு தனமா வந்து சாப்பிடுற, கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் மெதுவா எடுத்து வச்சு சாப்பிட கூடாதா? இப்படி டமாண்ட் மீன் போட்டு உருட்டினா அப்பா எழுந்திருச்சிட மாட்டாரு. அதுக்கு தான் உன்ன பிளாஸ்டிக் தட்டு வாங்கி வச்ச சொன்னேன், நீ கேட்க மாட்டீங்க. சும்மா இருங்களே, இப்படி தினமும் நேரங்கிட்ட நேரத்துல வந்து சாப்பிடுறீங்களே, உடம்பு என்னத்துக்கு ஆவறது? அப்படி எங்கதான் போயிட்டு வரீங்கண்ணே? தங்கச்சி, நாம மட்டும் சாப்பிட்டா போதுமா? மத்தவங்களும் வயிறார சாப்பிடறதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு வர்றேன், நீ சும்மா இரு. அம்மா வெஞ்சன இல்லையா? தண்ணி குடத்து பக்கத்துல கேரட் பொருள் வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடு. பாத்தியா, அம்மாவுக்கு தூங்கும்போது கூட மகன் நினைப்புதான். அம்மா நீ வாழ்க. என்ன சோறு கொல கொலன்னு இருக்குது, என்ன சோறு இது? அது தண்டச்சோறு, அப்படிதான் இருக்கும். ஐயோ பாத்தா திட்டுவாரு, நான் கொல்ல பக்கமா சாப்பிட்டு அங்கே படுத்துக்கிறேன். ஏண்டா கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையர் கூட கதை தெரியுமா உனக்கு? ஒன்னதாண்டா கேக்குறேன். தெரியாது. அடுத்த வீட்டு கூட உன திறந்து அரிசி மட்டும் எடுக்க தெரியுமா? எப்ப நம்ம வீட்டு வாசல்ல அரிசி மூட்டை இல்லையோ அப்பவே நீ தான் செஞ்சிருப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்டா. நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்துதாண்டா வள்ளலாகணும். நான் ஒன்னும் வள்ளல் ஆகணும்னு செய்யல. பின்ன வள்ளலார பத்தி நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்க, பசிக்கிற வயிற்றுக்கு சோறு போடுறவர்னு. அது மாதிரி நானும் செய்யலாம்னு நினைச்சேன். ரேஷன் கடையில மக்களுக்கு நியாயமா கொடுக்க வேண்டிய அரிசியை கொடுக்காம பிரசிடென்ட் பதுக்கி வச்சிருந்தாரு, அதை எடுத்து மக்களுக்கு விநியோகம் பண்ணி நான் அவங்க பசிய போக்குனேன். இதுல என்ன தப்பு? அதை நீ அவர்கிட்ட கேட்டு செஞ்சிருக்கணும். எத்தனையோ தரம் கேட்டாச்சு, ரேஷன் கடையில சாக்கு இல்லைங்கிற பதில தான் சொல்றாரு. மயிலே மயிலான இறகு போடாது. அதனாலதான் நீ ஆடா சட்டத்தோட பிரதிநிதியா?
தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆக முடியாது. ஊருன்னு ஒண்ணு இருக்கு, நாலு பேரை கேட்கணும். இந்த ஊர்ல வாய் இருக்கிறது சாப்பிட மட்டும்தான் நினைக்கிறாங்க. அதுக்காக வாயால பேச வேண்டியதை கையால பேசுறீங்களோ? அகிம்சையும் தர்மமும் தாண்டா அந்த நாட்டை வாழ வச்சுட்டு இருக்கு. அராஜகத்தையும் அடிதடியும் என்னைக்கு இந்த பூமி ஏத்துக்கிட்டது இல்ல. அப்பா, ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும். அது மாதிரி பிரசிடென்ட்ங்கிற மாட்டை அடிச்சுதான் கறக்கணும். அப்பாவும் பிள்ளையும் காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னங்க, உங்களுக்கு பூஜைக்கு நேரம் ஆச்சு, நீங்க போங்க. வேண்டா, இப்படி அப்பா கிட்டயும் தகராறு பண்ணிக்கிட்டு உடம்பையும் கெடுத்துக்கிட்டு அலையறியே, இந்த ஊர் உனக்கு என்னதான் பண்ண போகுது? அம்மா, ஊரு நமக்கு என்ன பண்ணுதுன்னு பாக்குறத விட நாம ஊருக்கு என்ன பண்றோங்கிறத பாக்கணும். என்னதான் பண்ணுதுன்னு பாப்போம். சோறு போட்ட தங்க மகராசனுக்கு, பட்டி தொட்டி எட்டு திக்கும் பேரெடுத்த வீரனுக்கு, பட்டி தொட்டி எட்டு திக்கும் பேரெடுத்த வீரனுக்கு, மலைய போடுங்க மங்களம் பாடுங்க, தம்பிய கொட்டுங்க. நடப்ப நம்ம அத்த வந்தேன் எங்க அண்ண வழியில, அதை பார்த்தா எடுத்து நான் பாட வந்தேன் அந்த மண்ண மொழியில. இங்க ஏழை தினமும் உழைக்கிறான், அதுல எவனோ ஒருத்தன் பொழைக்கிறான். இங்க ஏழை தினமும் உழைக்கிறான், அதுல எவனோ ஒருத்தன் பொழைக்கிறான். இத கேட்கணும் கேட்கணும் நேரம் வந்தது நாட்டு நம்ம நாட்டு. இங்க ஏழை தினமும் உழைக்கிறான், அதுல